ஐயா, நான் வந்து ஜூன் மந்த் ஞான முகாம் அட்டன் பண்ணங்க ஐயா. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த புரிதல் ஏற்பட்டது. அந்த புரிதலோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிது. கிடைச்சதுக்கப்புறம் அந்த மனம் வந்து பிரவாகமாக இயங்க ஆரம்பித்தது. அது எனக்கு நல்லா தெரிஞ்சது, பிரவாகமாக தான் இயங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை பாதிக்கவே பாதிக்கல மனதளவில். ஸோ எனக்கு என்ன அப்படின்ற ஒரு பாவனை வந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா, என்ன சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாம், ஃபேன் இல்லைனாலும் தூங்க முடியும். ஸோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த கான்ஃபிடண்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்னது இதுதான் அப்படின்னு. ஸோ அப்படின்னும் போது அது ஒரு 3 to 4 days இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலங்கய்யா, திரும்ப மறுபடியும் நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் அங்கே ஆகிருக்கும்? பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குதிரையின் கடிவாளம்மை அதெல்லாம் 100% அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ திரும்ப மறுபடியும் அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணும் போது, என்னடா அது வந்துட்டு ஏமாற்றிட்டு போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏற்பட்டதை கூட நீங்கள் ஒரு அனுபவமாக தான் எடுத்துருக்குறீங்க. அனுபவமாக இருந்ததுன்னா அது போகிறது தானே கரெக்டு. எந்த அனுபவமே நிலச்சி நிற்கிறது சரியில்லை. ஏன்னா உங்கள் மனசை பொறுத்தளவில் சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி உங்களோட மனதோட இயக்கம் இருக்கணும். நீங்கள் சூழ்நிலை வந்து இப்போது ஒரு ருசி இல்லாத உணவும் ருசியாக தெரியக்கூடாது. ருசி இல்லாத உணவு ருசி இல்லாமல் தான் இருக்கணும். கசப்பான உணவு கசப்பாக தான் தெரியணும். கசப்பான உணவு சுவையாக தெரிஞ்சினாலே இப்போ உங்களுக்குள்ள இந்த அனுபவத்தில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்ல அனுபவத்தில் லாக் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அது எந்த அனுபவத்திலையும் லாக் ஆகக்கூடாது. சொல்லப்போனால் ஒரு சராசரி அனுபவம் தான் சரியான அனுபவம். அந்த சராசரி அனுபவம் கசப்புனா கசப்பு தான் தெரியணும். வருத்தமான சூழ்நிலை வருத்தம் கூட ஏற்படலாம், பயமான சூழ்நிலை பயமும் கூட ஏற்படலாம். பட் என்னென்னா எந்த அனுபவமும் நிற்கக்கூடாது, அது வந்து ஃப்ளோவிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல அனுபவத்தை கற்பனை பண்ணுற இதை விட்டுருங்க. உங்களோட ஒரு சராசரி மனிதனுடைய இயக்கம் தான் கரெக்டான இயக்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அந்த அனுபவம் வரட்டும், அந்த அனுபவம் நிற்காது, அது வாட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி வந்து ஒரு நல்ல அனுபவம் நிற்காமல் போயிட்டுதோ, அதே மாதிரி சராசரி அனுபவங்களும் நிற்காமல் போயிட்டே இருக்கணும். அதுதான் கரெக்ட்.